சபரிமலையில் இரு பெண்கள் சுவாமி தரிசனம் செய்ததை கண்டித்து நடைபெறக்கூடிய போராட்டத்தால் கேரளாவில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. வன்முறையில் ஈடுபட்டதாக இதுவரை 750 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சபரிமலையில் 40 வயது மதிக்கத்தக்க கனக துர்கா, பிந்து என்ற இரு பெண்கள் சாமி தரிசனம் செய்ததை கண்டித்து நேற்று நடைபெற்ற முழு அடைப்பால் கேரளாவே போர்க்களமானது. திருவனந்தபுரம், கொச்சி, கோழிக்கோடு உள்ளிட்ட பல நகரங்களில் பேருந்துகள் உடைக்கப்பட்டன. பாஜகவினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் 20-க்கும் மேற்பட்ட இடங்களில் மோதிக்கொண்டனர். காவல்துறையினரோடு இந்துத்துவ அமைப்பினரும் மோதலில் ஈடுபட்டதில் 30 காவலர்கள் வரை காயமடைந்தனர். பாலக்காடு பகுதியில் நடைபெற்ற பேரணியில் கடைகளை அடைக்க கூறி வற்புறுத்திய இந்துத்துவ அமைப்பினரை கடைக்காரர்கள் சேர்ந்து விரட்டியடித்த காட்சிகள் வெளியாக உள்ளன. திருவனந்தபுரத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கருப்பு கொடி காட்ட அவரது வாகனத்தின் முன்னால் அம்மாநில இளைஞர் காங்கிரசார் சென்றனர். அப்போது முதலமைச்சரின் பாதுகாப்புக்கு சென்ற போலீஸ் வாகனம் அவர்கள் மீது மோதியது. இதில் 5 பேர் காயமடைந்தனர். கான்வாய் வாகனம் மோதிய பிரத்யேக காட்சிகள் நமது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளன. வன்முறையால் மாநிலம் முழுவதும் 100 பேருந்துகள் சேதமடைந்துள்ளன. சேத மதிப்பு 3.35 கோடி ரூபாய் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வன்முறை தொடர்பாக முதலமைச்சர் பினராயி விஜயன் உடனடியாக அறிக்கை அளிக்க ஆளுநர் சதாசிவம் உத்தரவிட்டுள்ளார். வன்முறையில் ஈடுபட்டதாக 560 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 745 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 628 பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டிருந்தனர். மாநிலம் முழுவதும் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் இன்றும் அனைத்து பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கேரளாவை போன்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் கண்டன போராட்டங்கள் நடைபெற்றன. டெல்லியில் கேரளா இல்லம் அருகே சபரிமலை கர்ம சமிதி அமைப்பினர் நடத்திய போராட்டத்தின் போது செய்தியாளர்கள் தாக்கப்பட்டனர்.